விலையில் மொபைல் லேப்டாப் டாப் சர்வீஸ் செய்வோம் அசசரிஸ் வாங்குவோம் வால்ரஸ் ரோடில் உள்ள AK-47க்கு வாங்க. கலக்கல் சினிமா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பேக் டு பேக் சினிமா நியூஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அந்த வகையில நம்ம முதலாவது பார்க்க போற நியூஸ் யாரை பத்தி அப்படின்னு சொன்னா, இயக்குனர் கௌதம் மேனன் அவங்க வந்துட்டு ரீசெண்டா ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க. ஸோ அந்த பேட்டியில பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு நியூஸ் தான் கொடுத்திருக்காங்க. யாருமே எதிர்பார்க்காத ஒரு நியூஸ் அப்படின்னு சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனன் பாத்தீங்கன்னா சூர்யா, சிம்பு, தல, அஜித் அப்படின்னு சொல்லிட்டு முன்னணி நடிகர்களை வச்சுட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு ரொமான்டிக்கான ஒரு ஸ்டோரி, போலீஸ் கான்செப்ட்ல வந்துட்டு ஒரு ஸ்டோரி கொடுக்க முடியும் அப்படிங்கிறது வந்துட்டு அழகா கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த விதத்துல அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு நடிகர் அப்படின்னு சொன்னா சூப்பர் ஸ்டார் அவர்கள் தான். ஸோ அதே மாதிரி அந்த ஒரு பேட்டில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினியுடன் இணைந்து பணியாற்ற இருந்ததாகவும் அவரிடம் துருவ நட்சத்திரம் படத்தோட கதையை தான் சொல்லியிருந்தேன், அதுக்கப்புறம் சில காரணங்களால அந்த படம் அடுத்த கட்டத்திற்கு போகாம நின்றுட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா இப்ப சமூக வலைதளத்துல வைரலா போயிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம தளபதி விஜய் கிட்டையும் வந்துட்டு யோகம் அத்தியாயம் ஒன்று அப்படிங்கிற ஒரு ஸ்டோரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை தொடர்ந்து இப்ப தளபதி கிட்டையும் வந்து புது ஸ்கிரிப்ட் சொல்ல போறேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லியிருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், தளபதி விஜயை வச்சு அவங்க டைரக்ட் பண்ண போறாங்களா, இல்ல வந்துட்டு சூப்பர் ஸ்டார் அவங்களோட இணைய போறாங்களா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் இருந்தாலும் துருவ நட்சத்திரம் படத்துல சூப்பர் ஸ்டார் நடிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறவங்களோட கருத்துல எங்களோட ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இது மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க பேக் டு பேக் சினிமா நியூஸ் தெரிஞ்சுக்க கலக்கல் சினிமா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஹாப்பி லவ்வர்ஸ் டே, வாழ்த்துக்கள். என்ன வரும்போது சரணாயி கூட சண்டை போட்டீங்களா, எப்படி கட்சி வச்சு சட்டைய? சண்டைனா சட்டை கிளியர் தாயா செய்ய, சண்டையில கிளியாத சட்டை எங்க இருக்கு? சில்கு காட்டனு அழுக்கு காட்டனு எப்பா அந்த பொண்ணோட புருஷனே? ஐயோ எப்பா இங்க இருந்து அத்த காட்டுவா? ஹீல்ஸ் வச்சு வாங்கலாமா இல்ல ஹீல்ஸ் இல்லாம வாங்கலாமா? போலாம் எல்லாத்துலயும் நம்ம வாங்கிருக்கோம். இதுக்கப்புறம் ஜாக்கெட்டை பார்க்கும் போது அந்த ஞாபகம் தானே வரும். மணிமேகல குக்கு வீத்து கோமல் எவ்வளவு நாள் தான் அங்கே இருப்பேன். இந்த கடையில இருந்து வேலைக்கு சேர்ந்துருக்கீங்களா? அண்ணா என்ன பண்றீங்க? ஒண்ணு இல்லப்பா, அடிக்கடி ரங்கநாதன்ல இந்த மாதிரி பேக் அடிச்சு பழக்கம் ஆயிடுச்சு அண்ணனுக்கு. ஏய் சிங்கம் புலிக்கு என்கிட்ட ஒரு ஜோக் இருக்குது. இவருக்கு யாருங்க வரது கேப் போட்டது? ஏய் பண்ணிக்கறடியா, அதான் பண்ணிக்கு போவோம். ஏய் துப்பால கரடியே காட்டி புதுனே. பார்த்தா 400 கோடி தான் படத்துல வர ராகுல் தாத்தா மாதிரி இருக்கு. ராமர்கள் லுங்கி தைக்கலாம் போல இதுல. ஏய் லெக் பீஸ், லெக் பீஸ் இல்லனா இது லெகின்ஸ். ஐயோ சாரி தெரியாம சொல்லிட்டேன். நைட்டி ஆஹா, அத கைட்டி பார்க்க கூடாது. டேய் 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 சொல்ல மாட்டேன் உர்ரா எப்பா. ஓகேனே. ஆளே ஃபேன்சி ஸ்டோர்ல இவ்ளோ கம்மியா இருக்கு. ஃபேன்சி ஸ்டோரா? ஆஹா சாக்லேட். ஐயா சாக்லேட் இல்ல, ஆல்ரெடி மூஞ்சி தான் கருப்பா இருக்குது, இத சாப்பிட்டா வாயும் கருப்பாயிடும். அதுக்கு என்னடா இது காஜில் மூஞ்சே பார்த்தா நிசா மூஞ்சி மாதிரி இருக்கு. எனக்கு இந்த மாதிரி மண்டைக்கு தான் செட் ஆகணும் நினைக்கிறேன். இந்த மாதிரி மண்டையோடனா நீ புகழ தான் கல்யாணம் பண்ணிடு. ஐயோ ஐயா இங்க வேலை பாக்குறாரு ஸ்டாஃப்னே. என்னடா இதெல்லாம்?